ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்தகோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும், கடன் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தடை பிரச்சனை போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு முன்பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்திலேயே மிக உயரமான நந்தி, நம்ம அதிகார நந்தி, ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மட்டம் அடித்தளம் போட்டு முடிச்சாச்சு, பீட வேலைகள் இப்போ ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் அதிகார நந்திகேஸ்வரருக்கு ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்துங்க. இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தை கற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலேசியாவில் உலக புகழ்பெற்ற முருகனை, பத்துமலை முருகனை உருவாக்கின சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான் இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தையும் மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்துங்க. உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் இந்த ட்ரஸ்ட் அறக்கட்டளை அக்கௌண்ட் நம்பரில் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்துங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். வாழ்க்கையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் எதிரிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி வேறு இடத்துல போய் ஏதாவது உங்களுடைய காலடி மண்ணோ இல்லை தலைமுடியோ வச்சு சில வேலைகள் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் உடம்புல பார்த்தீங்களா கைகள் வலி, தேவையில்லாத வீக்கங்கள், அதே மாதிரி உடம்புல குத்தல், அதே மாதிரி தூங்கும்போது பார்த்தீங்களா கெட்ட கெட்ட கனவுகள் இதெல்லாம் போட்டு உங்களை தொந்தரவுகளாக பண்ணிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி கால் வீங்கி போயிடும், கை வீங்கி போயிடும். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு யாரோ ஏதோ செஞ்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகள் பார்த்தீங்களா மறைமுகமாக பல தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த தொந்தரவுகள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த தாயத்தை நீங்கள் செஞ்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவே இருக்காது. அதே மாதிரி யார் எது பண்ணாலும் உங்களுக்கு பாதிப்பே இருக்காது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ரெண்டு வேர் நீங்கள் முக்கியமாக எடுக்கணும். இதை என்ன வேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோத்து கத்தாழை. இந்த சோத்து கத்தாழைன்னு சொல்கிறவுடைய வேரை நீங்கள் எடுக்கணும். ஆனால் இந்த வேர் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே எடுக்கணும். அதே மாதிரி சோத்து கத்தாழையை முழுசாக பிடுங்கக்கூடாது. வடக்கு பக்கம் போகிற வீரை நீங்கள் அப்படியே கட் பண்ணி நெகம்படாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். சின்னதாக எடுத்தால் கூட போதும், எடுத்துங்க. அது கூட பார்த்தீங்களா கருந்துளசி வேறு. இந்த கருந்துளசியும் அன்றைக்கே தான் நீங்கள் எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே இரவு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தான் எடுக்கணும், குளிக்காமல் எடுக்கவே கூடாது. இதை ரெண்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தடவிட்டு இதை நீங்கள் தாயத்துக்குள்ளே போட்டு அடைச்சிக்கணும். தாயத்துக்குள்ளே இந்த ரெண்டு பேரையும் ஒரு மஞ்சள் கலர் நூல் போட்டு அப்படியே சுற்றிட்டு அது கூட கொஞ்சோண்டு பச்சைக்கருப்பு கொடுத்து சேர்த்து ஒரு தாயத்து ஒன்று வாங்கி இதை நீங்கள் தாயத்துக்குள்ளே போட்டு இந்த ரெண்டு பேரையும் உள்ளே போட்டுட்டு இது கூட கொஞ்சோண்டு பச்சைக்கருப்பு கொடுத்தையும் போட்டு உள்ளே போட்டுட்டு இதை உங்களுடைய பூஜை அறையில் வச்சு ஒரு 3 நாள் பூஜை பண்ணணும். அதே மாதிரி பூஜைகள் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக, ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமகன்னு சொல்லி சொல்லி இந்த தாயத்தை கையில் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். இந்த 3 நாள் பூஜை பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பில் கட்டிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கழுத்தில் கட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த கையில் மேலே புஜம்னு சொல்லும்ல அந்த புஜத்தில் நீங்கள் கட்டிக்கலாம். ஆனால் இதோடைய வீரியம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா அதிகபட்சம் 6 மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இது எங்கேயாவது கொண்டு போய் ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுறணும். இந்த தாயத்தை நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எதிரிகள் பக்கத்தில் வரமாட்டாங்க. யாராவது ஏதாவது உங்களுக்கு செய்யலான்னு முன்கூட்டியே ஏதாவது செஞ்சால் கூட பாதிப்பு அவங்களுக்கே அதிகமாக இருக்கும். இந்த தாயத்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உதாரணத்துக்கு இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது சாமி, இந்த வேரெல்லாம் என்னால் எடுத்து பண்ண முடியாது, நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தொந்தரவுகள் இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உயிர் கொடுத்து அந்த தாயத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்.
உங்க இடத்துக்கு அது வந்துடும். நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க கட்டிங்க, எதிரிகள் தொந்தரவு உங்களுக்கு வராது, எதிரிகள் பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. இந்த கண் திருஷ்டி கண்ணு உங்களெல்லாம் அடிபட்டு போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகள் யாரா தொந்தரவுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய போட்டோ நீங்க எனக்கு அனுப்பிவிடுங்க, அவங்க உங்களுக்கு எதுவுமே செய்யாத மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நான் பண்ணி கொடுக்குற தாயத்தை நீங்க போட்டுக்குங்க, கண்டிப்பா அந்த ராஜலிங்கேஸ்வருடைய அருளால உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த தாயத்து பாத்தீங்களா, ராஜவசிய தாயத்து. அதே மாதிரி இந்த வேறு ரெண்டும் பாத்தீங்க சேரும்போது மகாலட்சுமியுடைய கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு பல வழிகளை நல்ல ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தாயத்து உடம்புல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்களும் போட்டுக்கலாம், பெண்களும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் செஞ்சு அனுப்பிடுறேன். இல்லை நீங்களே பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டுங்க. இது ரெண்டும் போடும்போது கொஞ்சோண்டு பச்சை கருப்புறுத்தி உள்ளே போட்டு அடைச்சி நீங்கள் போட்டுங்க. நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மூலிகைகள்லாம் நிறைய சேர்த்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படின்னா இந்த தாயத்தை நீங்கள் போட்டுங்க, பல பிரச்சனைகள் உங்களை தீர்த்து கொடுக்கும். அதே மாதிரி அந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பொருள் உதவியாக பங்கெடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமா ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. வணக்கம்.